வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட்டுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச்சு. இரு நாடுகளிடையே உள்கட்டமைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமது இந்திய பயணத்தின் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் வியத்தகு அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்ப் பெருமிதம். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் எதிரொலி, புனித தலங்களுக்கு செல்ல சவுதி அரேபியா திடீர் தடை. சீனாவில் உகூர் பகுதியில் சிறுபான்மையினருக்கு எதிரான நிகழ்வுகள் குறித்து ஆய்வு செய்ய ஒத்துழைப்பு தர வேண்டும், ஐநா மனித உரிமை ஆணையம் கோரிக்கை. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 3 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையே உள்கட்டமைப்பு, எரிசக்தி, தொலைத்தொடர்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமர் மோடியும் தில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட்டும் சந்தித்து பேசியதன் தொடர்ச்சியாக இந்த உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. அண்டை நாடான மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். நேற்று தில்லி வந்த அவருடன் அவரது மனைவி டாவ் சோ சோ மற்றும் மியான்மர் நாட்டு உயரதிகாரிகள் குழுவும் உடன் வந்துள்ளது. தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை அவருக்கு அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மியான்மர் அதிபர் மரியாதை செலுத்தினார். பின்னர் மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இருதரப்பு உறவுகள் குறித்து இவர்கள் விரிவாக விவாதித்தனர். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே சுகாதாரம், தகவல் தொடர்பு, பெட்ரோலியம், எரிசக்தி, வனவிலங்குகள் பாதுகாப்பு, ஆழ்கடத்தல் தடுப்பு உள்ளிட்ட 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை மியான்மர் அதிபர் சந்தித்து பேசினார். அப்போது மியான்மருடன் மொழி, இன ரீதியான உறவுகள் மற்றும் மாண்புகள் பற்றி இரு தலைவர்களும் விவாதித்தனர். மியான்மருடன் வர்த்தகம் சார்ந்த உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு துணை புரியும் வகையில் உள்ளூர் சுயஉதவிக் குழுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று தொழில் வர்த்தக பிரதிநிதிகளுடன் நடப்பாண்டு பட்ஜெட்டின் அம்சங்கள் குறித்து கலந்துரையாடினார். வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பாரம்பரிய தொழில்கள் தாமாகவே முன்னேற உரிய வசதிகள் செய்து தரப்படும் என்று அமைச்சர் கூறினார். கடுமை இல்லாத வரி முறையை நோக்கிச் செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் வரி விதிப்பு சம்பந்தமான பிரச்சினைகள் அனைத்துக்கும் தீர்வு காண அரசு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய கூட்டத்தில் வங்கியாளர்களுடனும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். வரும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பின் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொருளாதார நிபுணர்கள், கொள்கை வல்லுநர்கள், தொழில் வர்த்தக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலருடன் கலந்துரையாடல் நடத்துவதன் ஒரு பகுதியாக அவர் இன்று குவஹாத்தி சென்றிருந்தார். தனது இந்திய பயணத்தின் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் வியத்தகு அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த 24-25 தேதிகளில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கிடையே 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட முக்கிய உடன்பாடுகள் கையெழுத்தாகின. இதைத் தொடர்ந்து நாடு திரும்பிய அதிபர் டிரம்ப் தனது இந்திய பயணம் குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மிகச்சிறந்த மனிதர் என்றும் நல்ல நண்பர் என்றும் பாராட்டியுள்ள அவர் ஒப்பில்லா இந்தியாவின் சிறந்த தலைவர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் டிரம்பை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளர் பெர்னி சாண்டர்ஸ் அதிபர் டிரம்பின் இந்திய பயணம் தோல்வியடைந்துவிட்டது என்று கூறியுள்ள நிலையில் அதை மறுக்கும் விதமாக டிரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட கலவரம் தணிந்து இன்று சற்று அமைதி திரும்பியுள்ளது.
நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இந்த கலவரத்தில் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாகி வடகிழக்கு தில்லியில் அமைதியை குலைத்தது. வன்முறை, துப்பாக்கிச்சூடு, கல்வீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்தன. இதில் 200 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் பலனாக அங்கு இயல்பு நிலை திரும்பி வருகிறது. 72 கம்பெனி, மத்திய படை, தில்லி போலீஸ் படை பிரிவினர் இரவு பகலாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பொறுப்பில் ஈடுபட்டுள்ளனர். இன்று அங்கு எந்த வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்ததாக தகவல் இல்லை. இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வடகிழக்கு தில்லியில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக கூறினார். அமைதியை ஏற்படுத்துவதற்காக அரசு தரப்பில் பல்வேறு சமுதாய பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தியிருப்பதாகவும் அமைதியை பராமரிக்க அனைத்து வகைகளிலும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதற்கிடையே தில்லியில் பிஜேபி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தில்லி கலவரத்தை காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தான் அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டினார். 2 முன்பு சோனியாகாந்தி தில்லி ராம்லீலா மைதானத்தில் பேரணியில் பங்கேற்று பேசும்போது மக்கள் உணர்வுகளை தூண்டும் விதமாக பேசினார் என்றும், பிரியங்கா காந்தியும் உண்மைக்கு மாறான தகவல்களை, அதாவது ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மக்களை திசை திருப்பும் வகையில் பேசினார் என்றும் குற்றம் சாட்டினார். Two days violent incidents in northeast Delhi are under control. The arrest have been made. The inquiry is fast-tracked. One police personnel, Ratan Lal, and one IB personnel, Ankit Sharma, died. DCP, ACP injured. 56 police are in hospitals. This was not a pre-planned attack, it was. Many journalists, they have been targeted. Not a word against these such attacks. That's a selective silence. And they are now talking. Yesterday they held press conference and today they went to president to say that this is what is happening and BJP is to blame. This is worst kind of blame game. This is worst kind of politics. We condemn it. And like in 1984, when Rajiv Gandhi defended the violence by saying that when the big tree fails, earth shakes. Today, Sonia Gandhi's 14 December speech இஸ் பார் யா உஸ் பார். முன்னதாக சோனியாகாந்தி தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை கூறிய நிலையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிலையில் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய RSS பொதுச் செயலாளர் சுரேஷ் பையாஜி ஜோஷி தில்லியில் அமைதியை நிலைநாட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக் கொள்வதை அனுமதிக்கக்கூடாது என்று கூறிய அவர், பதற்றம் நிலவும் பகுதியில் அமைதியை ஏற்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தில்லி கலவரத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் வீடுகளை இழந்தோருக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று ஆம் ஆத்மி கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். இலாஜ் கராயங்க उनके इलाज का कोई खर्चा नहीं लगेगा. तो जो लोग इलाज करा के चले गए वो तो चले गए, लेकिन अभी जो लोग प्राइवेट में अभी जिनका इलाज चल रहा है उनको इसका फायदा मिलेगा, या आगे अगर कोई भगवान ना करे और कोई दुर्घटना हो तो उनको भी इसका फायदा मिलेगा. जिन लोगों की मौत हो गई है उनको हरेक को, उनके परिवार को 10-10 लाख रुपए का मुआवजा दिया जाएगा, जिसमें 1 लाख रुपए एक्स ग्रेशिया और 9 लाख रुपए डॉक्यूमेंट्स वेरीफाई करने के बाद होगा. ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சஞ்சய் சிங் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தில்லியில் வன்முறை இல்லாத நிலையை ஏற்படுத்துவதே தங்கள் நிலைப்பாடு என்றார். வன்முறையை தூண்டுபவர்கள் மற்றும் வதந்தியை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கிடையே தில்லி கலவரம் தொடர்பாக பிஜேபியைச் சேர்ந்த 3 தலைவர்கள் வெறுப்புணர்வுடன் பேசியது குறித்து அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது குறித்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க தில்லி உயர்நீதிமன்றம் 4 வாரம் அவகாசம் அளித்துள்ளது.
வன்முறை காரணமாக தில்லியில் சிபிஎஸ்இ தேர்வுகளை எழுத தவறிய மாணவர்களுக்கு புதிதாக தேர்வு நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாணவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி கலவரம் தொடர்பாக இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பான ஓஐசி பொறுப்பற்ற முறையில் அறிக்கை வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. தில்லி கலவரத்தில் 34 பேர் பலியான சம்பவத்திற்கு மத பாகுபாடு மற்றும் பிரிவினைதான் காரணம் என்று பொருள்படும் வகையில் ஓஐசி கருத்து தெரிவித்திருந்தது. இதனை மறுத்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார், உண்மைக்கு புறம்பான மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை ஓஐசி போன்ற அமைப்பு வெளியிடக்கூடாது என்றார். தில்லியில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் பொறுப்பற்ற முறையில் தவறான தகவல்களை அந்த அமைப்பு வெளியிடக்கூடாது என்றும் ரவீஸ்குமார் எச்சரித்தார். கங்கை நதியில் மாசு கலந்த கழிவுகளை சேர்க்கும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் தேவைப்பட்டால் அவற்றை மூடுமாறும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆலை கழிவுகள் எதுவும் கங்கையில் கலக்கக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரைத்த அளவில்தான் ஆலை கழிவு நீர் ஆற்றில் கலக்க வேண்டும் என்று கூறியுள்ள மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது தொடர்பாக நடவடிக்கை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. மாசு கலந்து கழிவு நீரை கங்கையில் கலக்கக்கூடாது என்றும் அத்தகைய கழிவு நீரை வெளியேற்றும் ஆலைகள் மீது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கிழக்கு மண்டலத்தில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களின் சுகாதாரம், பாதுகாப்பு, சமூக நலத்திட்டங்கள் ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை புவனேஸ்வரில் ஆலோசனை நடத்துகிறார். கிழக்கு மண்டல கவுன்சில் எனப்படும் இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் அதாவது ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக் இந்த மாநாட்டை முன்னெடுத்து நடத்துவதால் இதில் அனைத்து முதல்வர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநிலங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், சுகாதாரம், மொழி சிறுபான்மையினர்கள் மேம்பாடு, எல்லை பிரச்சினை, பாதுகாப்பு ஆகியவை பற்றி முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்துவார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகரில் சாய் ஜாய் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள தேநீர் அறை குறித்து ஒரு சிறிய தொகுப்பு. இங்கிலாந்தின் காட்ஸ்வால்ஸில் உள்ள தேநீர் அறை போல ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகரிலும் சாய் ஜெய் என்ற பெயரில் தேநீர் அறை உள்ளது. இது ஜீலம் நதிக்கரையில் அமைந்துள்ளது. உள்ளூர் காஷ்மீர் நறுமணத்துடன் இங்கு தேநீர் கிடைக்கும். மக்கள் இங்கே வருவது பல வகையான தேநீரை சுவைப்பதற்கு மட்டுமல்ல, கலாச்சார உரையாடல்கள் நடத்துவதற்கும் தான். இந்த உரையாடலில் கலையும் கருத்துக்களும் கலந்திருக்கும். காஷ்மீரைச் சேர்ந்த ரூஹி நாஸ்கி என்ற தொழில் முனைவோரால் நிறுவப்பட்ட இந்த தேநீர் அறை காஷ்மீர் மற்றும் இங்கிலாந்து கலாச்சாரத்தின் கலவையாக விளங்குகிறது. இங்கு தேநீரோடு பாரம்பரிய இசையும் நாட்டுப்புற பாடல்களும் ஆங்கிலேய செவ்வியல் இசையும் கலந்திருப்பது அனைவரையும் கவர்வதாகும். இந்த தேநீர் அறையின் உரிமையாளரான ரூஹி 1990களில் காஷ்மீரை விட்டு வெளியேறி மும்பையில் வாழ்ந்து வந்தார். அங்கு இணையவழி கற்பிக்கும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். அதே போன்ற சிந்தனையுடன் 5 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீநகருக்கு திரும்பினார். ஆனால் ஜெகதீஷ் மேத்தா என்பவர் நடத்திய அழகான புகைப்படங்கள் கடையை பார்த்தபோது மனம் நெகிழ்ந்த ரூஹிக்கு தேநீர் அறை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. இங்கிலாந்தின் காட்ஸ்வால்ஸில் உள்ள தேநீர் அறையைப் போலவே ஸ்ரீநகரில் தொடங்க தீர்மானித்தார். தங்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் பாதுகாப்பான இடமாக இந்த தேநீர் அறை இருப்பதாக பல இளம் பெண்கள் கூறி ரூஹிக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். ஒரு பெண்ணால் இத்தகைய வியாபார நிறுவனத்தை நடத்துவதில் சிரமங்கள் இருந்தாலும் எனது அன்பான குழுவினர் மிகவும் ஆதரவாக இருப்பது மிகப்பெரிய பலம் என்று ரூஹி நாஸ்கி கூறுகிறார். தொடர்வது விரைவுச் செய்திகள்.
கோடைக்காலம் நெருங்கி வருவதால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி இடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொள்ளாச்சி அருகே போலிய கவுண்டனூர் முதல் சுந்தர கவுண்டனூர் வரை 33 லட்சம் ரூபாய் மதிப்பில் இணைப்பு சாலை அமைப்பதற்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவன பயிர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பூஜையின் போது வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டால் காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டுமென கோவில் செயல் அலுவலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் செயல் அலுவலருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம், உயர்நீதிமன்ற உத்தரவை வடகலை தென்கலை பிரிவினர் மதித்து செயல்படவில்லை என்றால் பிரபந்தம் பாட முன் வருபவர்களை செயல் அதிகாரி அனுமதிக்க வேண்டுமென உத்தரவிட்டார். மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல் அலுவலர்கள் மீறினால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் எச்சரித்தார். இலங்கையில் நடைபெற்ற 19வது அகில இந்திய உலக கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் நேற்று தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலம் என மொத்தம் 8 பதக்கங்களை வென்றுள்ளது. விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே பயிற்சியாளர், முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கராத்தே போட்டிகளை தமிழக அரசு சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக மாடுகளை வளர்க்க திருநங்கைகள் முன்வந்தால் வங்கிகளில் கடன் உதவி பெற ஏற்பாடு செய்து தரப்படும் என ஆவின் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் வள்ளலாப் தெரிவித்துள்ளார். உதகையில் கோமாலை வணிக வளாகத்தில் திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திருநங்கைகளே நடத்தும் ஆவின் பாலகத்தை இன்று அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் திருநங்கைகள் நடத்தும் ஆவின் பாலகம் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 16வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் முதன்மை இயக்குநர் சேகர் சி மண்டே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அழகப்பா தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் எம் கே சூரப்பா, துறை தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். விருதுநகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம், இந்திய செயற்கை அவயங்கள் கழகம் இணைந்து நடத்திய இந்த விழாவில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. 270 பயனாளிகள் இந்த விழாவில் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்திய கடல் எல்லைப் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த 5 இலங்கை மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்தனர். தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்ததற்காக கைது செய்யப்பட்ட அவர்கள் தமிழக கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மீன்பிடிக்க பயன்படுத்திய படகையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் குரேஸ் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவ வீரர் ஒருவர் பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரிழந்தார். ராணுவ வீரர் பள்ளத்தாக்கில் விழுந்தவுடன் பனிச்சரிவு ஏற்பட்டதால் உடன் பணிபுரிந்த ராணுவ வீரர்கள் அவரை மீட்பதில் தொய்வு ஏற்பட்டது. நீண்ட சிரமத்திற்கு பின் பள்ளத்தாக்கிலிருந்து மீட்கப்பட்ட ராணுவ வீரர் ஸ்ரீநகர் ராணுவ முகாமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் அந்த ராணுவ வீரர் உயிரிழந்து விட்டதாக ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சீனாவின் சின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள யூகூர் பகுதியில் ஐநா மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கள் அனைத்து இடங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொள்ள சீனா ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அந்த ஆணையத்தின் தலைவர் மிச்சல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜெனீவாவில் உரையாற்றிய அவர், யூகூர் பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள சீனா அழைப்பு விடுத்ததற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். யூகூர் பகுதிகளில் வசித்து வரும் சிறுபான்மையினருக்கு எதிராக நிகழும் கொடுமைகளை சீன அரசு தடுக்க முற்படவில்லை என்று எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐநா மனித உரிமை ஆணையம் அங்கு ஆய்வு மேற்கொள்கிறது. புக்குஷிமா அணு ஆலையில் தேங்கியுள்ள அசுத்தமான தண்ணீரை கடலில் கலக்க ஜப்பான் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அணுமின் உற்பத்தி கழகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் முதன்மை இயக்குநர் ரஃபேல் கிராசி செய்தியாளர்களிடம் பேசுகையில், அணுமின் நிலையத்தில் உள்ள அசுத்தமான நீரை கடலில் கலக்க செய்வது புதிதானது இல்லை என்று தெரிவித்தார். இதனால் எவ்வித பாதிப்பும் ஏற்படப்போவதில்லை என்றும் அவர் கூறினார். கடந்த 2011 ஏற்பட்ட சுனாமி தாக்குதலால் பெரிதும் பாதிப்படைந்த புக்குஷிமா அணு ஆலையில் தேங்கி நிற்கும் அசுத்த நீரை கடலில் கலப்பது குறித்து ஜப்பான் கடந்த மாதம் ஆலோசித்த நிலையில் தற்போது அந்த முடிவுக்கு சர்வதேச அணுமின் உற்பத்தி கழகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து
இன்றைய செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு அண்ட் சென்செக்ஸ் வர்த்தக நேர இறுதியில் 143 புள்ளிகள் குறைந்து 39,745 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 45 புள்ளிகள் குறைந்து 11,633 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 71.96 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 32,512 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கம் 4,064 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று பார் வெள்ளியின் விலை 50,900 ரூபாயாகவும் ஒரு கிராம் 50.90 காசாகவும் உள்ளது. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 74.75 காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை 68.27 காசாகவும் உள்ளது. ஜப்பான் சீனாவில் கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட சூழ்நிலைகளில் சிக்கி தவித்த இந்தியர்கள் உள்ளிட்ட 236 பேரை மத்திய அரசு பத்திரமாக விமானம் மூலம் மீட்டு வந்துள்ளது. சீனாவில் சிக்கி தவித்த 600 மேற்பட்டோரை ஏற்கனவே இந்தியா சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வந்தது. அவர்களுக்கு நோய் தொற்று இல்லை என்பது உறுதியானதை அடுத்து மனேசார் முகாமில் இருந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் உஹானில் எஞ்சியிருக்கும் பேரையும் மீட்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான குளோப் மாஸ்டர் எனப்படும் பிரம்மாண்ட ராணுவ போக்குவரத்து விமானம் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா சார்பில் சீனாவில் கொரோனா வைரஸ் ஒழிப்பு நிவாரணப் பொருட்கள் 15 டன் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் மருந்து மற்றும் உபகரணங்கள் அடங்கும். இவற்றை சீன அரசு இன்று ஏற்றுக்கொண்டது. அந்த விமானம் அங்கிருந்து திரும்பும் போது உஹானில் தங்கியிருந்த இந்தியர்கள் பங்களாதேசிகள் உள்ளிட்ட 112 பேரை இந்தியாவுக்கு அழைத்து வந்துள்ளது. இவர்களையும் சேர்த்து 723 இந்தியர்கள், 43 வெளிநாட்டினர் சீனாவிலிருந்து 3 விமானங்களில் இதுவரை அழைத்து வரப்பட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு அனுப்பி வைத்த மருந்து பொருட்கள் நட்புறவு அடிப்படையில் வழங்கப்பட்டதாகவும் இரு நாடுகளுக்கிடையே தூதரக உறவு ஏற்பட்டு 70வது ஆண்டு கொண்டாடப்படும் நிலையில் சீனாவில் தொற்று நோய் பரவல் பாதிப்பிலிருந்து உதவ இந்த மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்று கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு ஜப்பான் டைமண்ட் பிரின்சஸ் என்ற சொகுசு கப்பலில் சிக்கி தவித்த 119 இந்தியர்களையும் இலங்கை, நேபாளம், தென்னாப்பிரிக்கா, பெரு நாடுகளைச் சேர்ந்த 5 பேரையும் ஏர் இண்டியா சிறப்பு விமானம் புதுதில்லிக்கு அழைத்து வந்துள்ளது. இவர்கள் ராணுவ மருத்துவ சேவை பிரிவு மனேசரில் நிறுவியுள்ள முகாமில் 14 நாள் தனிமைப்படுத்தி வைக்கப்படுவார்கள் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த கப்பலில் இருந்த 138 இந்தியர்கள் உட்பட 3,711 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இவர்களில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 16 பேர் ஜப்பானிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. எஞ்சியவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சீனாவில் கொரோனா வைரசால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,744 அதிகரித்துள்ளது. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 78,497 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டு இஸ்லாமிய யாத்ரீகர்களை அனுமதிப்பதில்லை என சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வந்த 240 பேருக்கு கோவிட் நோய் தாக்கியிருப்பது உறுதியானதை அடுத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மெக்கா, மெதினா, கபா ஆகிய புனித தலங்களுக்கு யாத்ரீகர்கள் செல்ல அனுமதி இல்லாததால் அவர்கள் கவலையடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து இன்று சவுதி செல்லவிருந்த 240 பயணிகளை சவுதி ஏர்லைன்ஸ் ஏற்றிச் செல்ல மறுத்துவிட்டது. இதேபோல் தென்கொரியா, அமெரிக்கா இடையே வருடாந்திர ராணுவ பயிற்சியும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு ராணுவ வீரர்களுக்கும் நோய் பாதிப்பு ஏற்படும் என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் புதிதாக 171 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1,764 பேருக்கு இதுவரை நோய் பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நகருக்கு திரும்பிய 2 பேருக்கு கோவிட் தொற்று அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தல் இருப்பதால் சிந்த் மற்றும் பலுஜிஸ்தான் மாகாணங்களில் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன.
இந்த பரபரப்புக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் கொரோனா பரவும் என்பதை மறுத்திருக்கிறார். நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்க அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 3 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. மெல்போர்னில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்தது. 134 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்து ஆட்டம் இழந்தது. ஏற்கனவே நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிரான லீக் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இன்றைய வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம் 11 தங்கம் உட்பட 21 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. 8 தங்கப்பதக்கம் உள்ளிட்ட 24 பதக்கங்களுடன் பஞ்சாப் பல்கலைக்கழகம் 2 இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் 2 தங்கப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 14 இடத்தில் உள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலம் என 5 பதக்கங்களையும், SRM பல்கலைக்கழகம் 2 வெள்ளி பதக்கங்களையும், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் 1 வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளன. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட்டுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச்சு. இரு நாடுகளிடையே உள்கட்டமைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமது இந்திய பயணத்தின் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் வியத்தகு அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் டிரம்ப் பிரதமர் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் எதிரொலி, புனித தலங்களுக்கு செல்ல சவுதி அரேபியா திடீர் தடை. சீனாவில் யுகூர் பகுதியில் சிறுபான்மையினருக்கு எதிரான நிகழ்வுகள் குறித்து ஆய்வு செய்ய ஒத்துழைப்பு தர வேண்டும், ஐநா மனித உரிமை ஆணையம் கோரிக்கை. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 3 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.